உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, கரெக்டாக பாருங்கள், சுக்கரன் பெயர்ச்சிக்கு அடுத்த ரெண்டு நாள் கழித்து தான் வாத்தின்னு ஒரு சினிமா வருகிறது. தனுஷ் சார் நடித்த படம் வாத்தி அப்படின்னு. அதாவது இந்த காலத்தில் ஆசிரியரையும் குருமார்களையும் என்ன மாதிரியா நம்ம ஒரு பேர் வச்சு அழைக்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. குரு தோஷம் என்ன பண்ணுங்கிறது தெரியல. ஒரு ஆசிரியர் நம்மளை சொல்லி கொடுக்குறவர், கற்றுக் கொடுக்குறவர் எப்படி, அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படிம்பாங்க. அதாவது தாய் தந்தைக்கு அடுத்த ஸ்தானத்தில் குருவை வச்சு பார்க்கணுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த குருவை நம்ம வாத்தி இப்படிலாம் பேசுகிறதுல ரொம்ப அபத்தமான வார்த்தை. இளைய தலைமுறைக்கு நம்ம அதை தான் கற்றுக் கொடுக்குறோமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் ஒரு சமீபத்தில் ஒரு பாட்டு வேறு வந்திருக்குது, வா வாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணு வா வாத்தி அப்படிங்கிறதெல்லாம். இதெல்லாம் கலாச்சாரத்துக்கு பொருந்துமான்னு தெரியல. உடனே ஏதாவது கமெண்ட் போடுவீங்க, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி. அப்படி இல்லை, ஆனால் ஒரு சில தன்மை இருக்குல்ல, ஒரு சிலருக்கு ஒரு மரியாதை இருக்குது, ஒரு சிலருக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குது, அந்த அங்கீகாரத்தை குலைக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஆசிரியருங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். குரு பக்தி ரொம்ப தேவை, குரு பக்தி தேவை. அதான் சொல்லுவாங்க, மற்ற இடத்துல விட எங்கேயும் பக்தி சொல்ல மாட்டாங்க. குருக்கிட்ட தான் பக்திங்கிற வார்த்தையை நினைப்பாங்க. கடவுளுக்கு சமமாக அவரை பக்தியாக பார்க்குற இடத்த சமமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த கலாச்சாரம், நம்மளோட தமிழ் கலாச்சாரம் அவ்வளோ குரு பக்தியோடு இருந்த ஒரு கலாச்சாரத்தை இப்போ வாத்திங்கிற ரேஞ்சில் கொண்டாந்து விட்டுருக்காங்க. இது என்ன ஆகும்னு தெரியல. இயற்கை தான், பணம் நிறையா வகையில் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தரோட அங்கீகாரத்தை அழித்து அதில் வர பணம் வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுமான்னு எனக்கு புரியல. புரிஞ்சுக்கோங்க, எதிர்காலத்தில் நீங்கள் யாரையும் உங்களோட ஆசிரியராக இந்த வார்த்தையை சொல்லி அழைக்காதீங்க. எதிர்காலத்தில் அது மகா பாவம். மரியாதை செலுத்துங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரு குருமார்களை குருவான் நினைங்க. அது ரொம்ப முக்கியம், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், அதை கொஞ்சம் கடைபிடிங்க. இந்த மாதிரி அபத்தமான வார்த்தை இதை என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சொல்லுவோம். இது என்னோடய பார்வை, நான் யாரையும் மற்றவங்களை நான் சொல்கிற அளவு ஒன்றும் இல்லை. இது என்னோடய பார்வையில் அது ரொம்ப மகா தப்பான ஒரு விஷயம். தப்பு பண்ணால் இயற்கை தண்டிக்கும், அது வேறு விஷயம், அது நடக்கட்டும். ஆனால் நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் அந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிறேன். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதனால தான் அந்த குரு சுக்கரன் இணைய நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருகிறது. பார்த்து நடந்துக்கலாம், ஏன்னா அதுதான் செய்யும். யாரா என்னடா செய்வா, நம்ம பக்கிறதான பேர், நம்ம என்னவோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இது எதிர்காலம் என்ன ஆகுதுன்னு தெரில. குறிப்பாக ஆசிரியர்கள் வந்து எது எதுக்கோ போராட்டம் பண்ணுறாங்க, சம்பளம் பத்தலாம் போராட்டம் பண்ணுறீங்க, வாத்திங்கிறதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணலன்னா இதெல்லாம் என்னத்துக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தயவு செஞ்சு ஏன் அமைதியாக இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளம் இருந்தால் போதுமா? உங்களுக்கு அந்த அங்கீகாரம், அந்த மரியாதை, அந்த 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 ஆசிரியர்னால் எவ்வளோ புனிதம் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்களா? தயவு செஞ்சு இந்த டைட்டில்காக கொஞ்சம் ஒரு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அது அவ்வளோ சரியாக இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் ஏன் யாருமே பேசலைங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆசிரியரை அப்படி சொல்கிறது வந்து ரொம்ப என்ன சொல்லலாம், அதெல்லாம் ரொம்ப தவறு. இளைய தலைமுறைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்னத்தை விட்டு சொல்கிறோம்? இந்த மாதிரியான ஒரு குருமார்களை மதிக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம விட்டு சொல்லணும். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கலாம், பார்க்கலாம் இயற்கை என்ன செய்யும் அப்படிங்கிறத. என்னோடய ஆதங்கம் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இயற்கை என்னெல்லாம் செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் இந்த விஷயத்தையும் பேசுகிறேன். குரு சுக்கரன் வர்றதுனால இயற்கை என்ன மாதிரி பண்ணுது, நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியரை என்ன மாதிரியான வார்த்தையை வச்சு வைக்குது, அது என்ன மாதிரியான விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கிறது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு டைட்டிலே எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அது சரியாக படல. இது எதுக்காக இப்போ அப்படின்னு பார்த்தா, கரெக்டாக என்னடா இப்படி வருதுன்னு பார்த்தா, இங்கே குரு சுக்கரன் வர்றாரு, கரெக்டாக அதுவும் வருது. ஓ, இதெல்லாம் இயற்கையோட வேலையாடங்குது. அப்போ நம்ம அதையும் புரிஞ்சு நடந்துக்கணும் இல்லையா? அதனால் அந்த விஷயத்தை கம்பேர் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஸ்ரீலட்சுமி, ஸ்ரீ ஸ்ரீ ராஜலட்சுமி உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.